வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன், சிக்கன் சிந்தாமணி. இது வந்து நீங்கள் ஹை கிளாஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக மெனு கார்டில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் செய்து காட்டுறதபடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள்னு இப்போ பார்க்கலாம். அரை கிலோ பிராய்லர் சிக்கன் இது. நீங்கள் நாட்டுக்கோழி இருந்ததுன்னா நீங்கள் நாட்டுக்கோழி கூட பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிராய்லர் கோழி, அரை கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம், நான் ஒரு 150 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் இருந்தால் கூட போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயினாக காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவும் பெப்பரும் தான். ஒரு 10 காஞ்ச மிளகா நான் 2 கிள்ளி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது லெமனு. லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழத்தில் ஒரு 25% அறுத்து எடுத்துக்கோங்க போதும், பாதி வேண்டாம், ஒரு கால்வாசி எடுத்துக்கோங்க போதும். உப்பு எண்ணெய் தேவையான அளவு, இதுக்கு தேவையான ஐட்டம் இவ்வளோ தான். மற்றபடி இந்த மசாலா மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, பாத்திரம் சூடாகட்டும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும், ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாது. பிராய்லர் சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது நாட்டுக்கோழினா உங்களுக்கு டைம் ஆகும். பாத்திரம் காஞ்சிடுச்சு, ஒரு 60 ml அளவுக்கு எண்ணெய் விடுங்க. ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் கூடவே இருக்கலாம், தப்பு இல்லை. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சு, நம்ம 1 ஸ்பூன் சோம்பு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, 10 காஞ்ச மிளகாய் அதை போட்டுங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. என்னங்க கரம் மசாலா மிளகாய் தூள் பச்சை மிளகாய் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்காதீங்க, செமத்தியான டேஸ்ட்டாக இருக்கும் அது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நல்லா ஒரு 30 செகண்டு வதக்குங்க, அந்த ராஸ்மல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வதக்கும்போது குழந்தையெல்லாம் கிட்ட வைக்க நிற்க விடாதீங்க, ஏன்னா இது நிறைய காஞ்சி மிளகாய் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நெடி வரும், நீங்கள் சமைக்கிற உங்களுக்கே கூட தும்பல் வரும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ஆனால் மஞ்சத்தூள் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வராது, இருந்தாலும் சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, கவுச்ச வாரம் வருமேன்னு அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஆப்ஷனல் தான் இது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா தண்ணியெலாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் கிட்டே வதக்குங்க. அப்போ தான் அதில் நிறைய தண்ணி இருக்கும் சிக்கனில், அந்த தண்ணியெலாம் அப்படியே வந்துடும். அதில் பாருங்கள், நான் சொன்னது போல் தண்ணி விடுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி அப்படி லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சோம்னாக்க ரெடி ஆகிடும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சமையலே எனக்கு தெரியாதுங்கன்னா கூட இந்த சிக்கன் சிந்தாமணி பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, மசாலாக்களும் கிடையாது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப வேக வச்சிடலாம். 7 நிமிஷம் கழிச்சு ஆயிடுச்சு. இப்போ சும்மா ஒரு இப்போ நான் ஒரு 50 ml தண்ணி ஊற்றுறேன், 50 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க, மூடியே வேக வைங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் நம்ம தெளித்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுடுச்சு,
ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் இப்போ கிண்டி கிண்டி விட்டுட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த எண்ணெய் தான் இருக்குது, அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டிடுச்சு. நீங்கள் ஒரு 6 நிமிஷம் இதை மூடி வேக வச்சாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா அந்த ட்ரை பொசிஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா 1 ஸ்பூனு, அதிகமாக வேணுனா 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு மெயின் காரமே வந்து பார்த்திங்கன்னா பெப்பரும் காஞ்ச மிளகாயும் தான். பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்லாம் பெரும்பாலும் நீங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, இனிமேல் வீட்டிலே பண்ணிக்கோங்க. லெமன் சொன்னோம் இல்லையா, கொஞ்சமாக, அவ்வளோதான் போதும். அது கூட நீங்கள் ஃபுல்லாக புழிய வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான், முடிஞ்சது. சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி பண்ணதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி சூடாக இருக்கு. லாலிபாப் பீஸ் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இதை சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு கவிச்சவாடையோ ஒரு மசாலா ஸ்மெல்லோ இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு. சாப்பிட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் சிந்தாமணி ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.